மலேசியன் தமிழ் திரைப்படம் அக்ரினை வருகின்ற 29 பிப்ரவரி 4 தலைவாளையில ரிலீஸ் படத்துக்கு ரெடியா இருக்காங்க. இந்த தடவை நம்ம யார் இன்டர்வியூ பண்ண நினைக்கிறோம், பல படங்கள் அதாவது கிடாலேருந்து வரப்போற நிறைய படத்துக்கு இவரோட அறிமுகம் தேவையில்லை நினைக்கிறேன். இவர் ஸ்பான்சரா இருந்திருக்காரு, அதே நேரத்தில் ப்ரொடியூசரா இருந்திருக்காரு, ஆக்டராகவும் பண்ணியிருக்காரு. சோ வணக்கம் சார், மதியம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, உங்களோட கலை பயணம் எல்லா இடத்துலயும் இருக்கு, இந்த படத்திலயும் இருக்கு. உங்களுக்கு என்ன படம் தான் உங்களுக்கு பிடிக்குமா, இல்ல ஜஸ்ட் இதுல ஒரு பிசினஸ் இருக்குன்னு நினைச்சு உள்ளுக்கு? பிசினஸ் இதெல்லாம் கிடையாது, ஒரு சின்ன ஒரு இன்ட்ரெஸ்ட், படம் ஜாலியா போவேன். அடிச்சு போட்டது தான் உள்ளார, தள்ளி விட்டாங்க உள்ளார, வந்துட்டேன், என்ன செய்யறது? இறங்கிட்டீங்க, வெளியாகும், வெளியாக முடியல, ஆனா கொக்கி போட்டு வெளியேறலாம் அப்படின்னு பாக்குறேன். ஒரு படத்தோட போயிருக்கலாமே அப்படின்னு சொல்லும் போது அடுத்தடுத்து படம் எல்லாம் வந்துருச்சு. அடிச்சு போயிட்டு தான் என்ன செய்யறது? ஓகே, ஃபர்ஸ்ட் உங்களோட படம் கடார ரகசியம், அதுதான் நீங்க ப்ரொடியூசரா இருந்தா? ஆமா, அதுதான் கடார ரகசியம். அத மூவி எவ்வளவு சார் ஸ்பெண்ட் பண்ணீங்க? அதுக்கு ஆல்மோஸ்ட் லைக் 180,000 போட்டோம். காசு போட்டீங்களா? ஓரளவுக்கு பார்த்தாச்சு, உங்களுக்கு திருப்தியா? நான் திருப்தி, ஆம் ஓகே. அதுக்கப்புறம் அதுல இருந்து ரெண்டாவது படத்துக்கு எவ்வளவு நான் கேப் போட்டுச்சு? ஏத்தல, அது அதுக்கப்புறம் நான் கேப் போடல, எல்லாம் வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம் ஓடிச்சு. ஓ, ஷார்ட் ஷார்ட் ஃபிலிம். இந்த கிடால மானத்துல இருக்கிற சக்தி பசங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம் போட்டுருக்கேன். ஓகே, நிறைய பேர் உங்களை அடுத்து இருந்தே வந்து ஷார்ட் ஃபிலிம் கிளம்பாங்க. நீங்க ஒரு பொட்டன்ஷியலா இருக்கிற ஒரு ப்ரொடியூசரா பார்த்துட்டு அழுகுறாங்க, திஸ் நீங்க உங்ககிட்ட வந்தா அந்த படங்களை வந்து கண்டிப்பா ரிலீஸ் பண்ண நினைக்கிறேன். நீங்க ரெண்டு விதமா பார்க்கலாம், சொன்னது கரெக்ட் தான், ஒரு வகையில ரிலீஸ் ஆகிடலாம், ரெண்டாவது வகையில கண்டிப்பா ஃபைனான்சியலிங் உங்களுக்கு தேவைப்படுது. ஸோ என்னோட என்ன கேட்டீங்கன்னா, கண்டிப்பா பசங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று செய்யணுமே அப்படின்னு ஒரு நோக்கம் தான் தவிர, மற்றபடி அதை வச்சுட்டு பணத்தை சம்பாதிக்கணும், மறுபடியும் அந்த படத்தை ஷாப்லாம் எடுத்து பணத்தை சம்பாதிக்கணும், எந்த காலத்தை சம்பாதிச்சுட்டு இருக்கோம்? ஷார்ட்ல வச்சு யார் சம்பாதிச்சிருக்காப்பா சொல்லுங்க? கிடையாது, கிடையாது, அதெல்லாம் போய். ஸோ அப்ப எதை நம்பிதான் இறங்குறீங்க? ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு நல்ல ஒரு நல்ல ஃபீலிங் இருக்கு படத்துல எல்லாம், ரொம்ப ஜாலியா போயிட்டு இருக்கலாம்ல, பாக்குறவங்களா பார்த்தா ஹாய் தெரியும். வாய்ப்பு வந்து எனக்கு ஒரு 50-49 அந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சிச்சு. என் தோத்தர் மூலிமா வந்துச்சு, அவங்க ஒரு சிங்கர், சீக்கிரம் பிளே பேக் சிங்கர், இப்பவும் பிளே பேக் சிங்கர் இருக்காங்க. ஸோ அவங்க மூலிமா வந்தது தான் இந்த கடார ரகசியம். அக்ரினையில உங்களோட பங்களிப்பு? ஆஹா, இப்படிலாம் கேட்டா நம்ம எப்படி பதில் சொல்றது? அக்ரினையில என்னை கூப்பிட்டாங்க, எஸ் ஸ்பான்சரா கூப்பிட்டாங்களா, ப்ரொடியூசரா கூப்பிட்டாங்களா, ஆக்டரா எப்படி எப்படியோ கூப்பிட்டாங்க. ரொம்ப இடம் கொடுக்கலையா இருக்கு, அவர் டாக்டர் லட்சுமி நம்ம நண்பர் வேற, இது கால் எடுத்து வைக்கிறதா கால் எடுத்து வைக்கிறது இல்லையா அப்படின்னு நிறைய யோசனை பண்ணாரு சூழ்நிலை. பட் யோசனை பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை, எனக்கு தெரியும் இந்த டீம் வந்து சக்சஸ்ஃபுல் டீம் அப்படின்னு சொல்லுவோம், அதை பற்றி ஒரு டவுட் இல்லை. பட் இருந்தாலும் கூப்பிட்டாங்க, அது ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர் இருக்கு சொன்னாங்க, தவிர மற்ற டீட்டெயிலாம் எனக்கு சொல்லுவேன். என்னடா இது போயிட்டு நாளைக்கு ஏதாச்சும் ஒரு பேச வச்சுதான் டைலாக்ல பெருசாக லீட் லைன்டாக பெருசாக ஏதாச்சும் இருக்கும், எனக்கு பயம் தான். ஏதோ செய்ய சொன்னாங்க, செஞ்சிட்டோம். ப்ரொடக்ஷன் சைட்ல உங்களோட பங்களிப்பு இருக்கா? சந்தோஷம் இருக்கும்போது வாய்ப்பே இல்லை. ஆனால் இந்த லைஃப், அதாவது இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வித்தியாசமான ஒரு லைஃபாக இருக்குது, இது ஜோலியாக தான் இருந்தாகணும், வித்தியாசம் இருக்குது. இண்டஸ்ட்ரியில் இருக்கும்போது நீங்கள் வயசான தோற்றம் காட்டி ஆகணும், அப்போ தான் நீங்கள் அந்த லீடர்ஷிப் வரணும், காட்டுறோம், அப்போ தான் பேச மாட்டாங்க. இந்த இண்டஸ்ட்ரியில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் போய் ஏங்க இருந்தாகணும், இன்னைக்கு பாருங்க அப்படியே ஏங்க தான் இருக்கேன். படத்தில் நடிக்கிறதா இல்லை ப்ரொடியூசரா? கேமரா ரோல், இந்த ஆக்ஷன் சொல்கிறாங்களே, சொன்னோன்னே ஒரு மாதிரியான பயம் வந்துருக்கு, காப்பிரமாக இருக்கிறது
கேமரா பார்த்தானே என்னடா அது ரொம்ப கமால் மாதிரி இல்லல கொஞ்சம் லைட். அப்புறம் எப்படி இந்த லவ் சீன்லாம் நடிக்கிறது? அதான் அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. நினைச்ச வேதனையா இருக்கு. அக்ரினியை பத்தி உங்களோட சின்னதா ஒரு அபிப்பிராயம், அவங்க வந்து தியேட்டர்ல பார்க்க வேண்டிய ரீசன் என்னவா இருக்கும்? படத்தோட டெக்னிக்கல் சைட் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான ஒரு ஒரு இதை டச் பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கலி தியா ஐ மீன் நான் சொன்ன மாதிரி யங்ஸ்டர்ஸ் இல்லையா, அப்படியே ஐடியஸ் இருக்கு. ஸோ எது இந்த இடத்துல போடணும் தென் ரேஷியோ ரீதியில் பார்த்தீங்கன்னா நான் பார்த்த பிறகு அவங்க எடுத்த அந்த சில சில காட்சிகள்லாம் வந்து பிரம்மாண்டமாக இருக்கு. அதாவது இந்தியா லெவலில் இருக்குது. அந்த நீங்கள் ஆஃப் ஷூட் பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசம் பார்க்க நீங்கள் பார்க்கலாம். அந்த கண்ணாதி ஓடையே இது போகிறது அந்த சண்டை காட்சி ரியலிஸ்டிக்காக இன்னும் சொல்ல போனால் டிஎம்ஐ எடுக்கிறாருன்னா அப்போ நீங்கள் யோசனை பண்ணுறீங்களா? மலேசிய படத்தில் நான் பெரும்பாலும் அவர் கை வைக்க மாட்டேன். கை வச்சிருக்காருன்னா ஸோ அது எந்த லெவலில் இருந்தால் அவர் கை வச்சிருப்பாரு. அதான் சிப்போம் இந்த படம் வந்து வர இருக்கும்போது அது ரிலீஸிங் ஆகுது. அக்ரினை அப்படின்னு நம்ம டைரக்டர் தனேஷ் பிரபு, சாய்நந்தி அவங்க ஹிஸ் ஓன் ஃபாதர் டாக்டர் 𝐞𝐦𝐨𝐲 பிரபு ப்ரொடியூஸ் பண்ணி, அண்ட் அஃப்கோர்ஸ் விக்னேஷ் பிரபு இதெல்லாம் அவங்க டீம். அண்ட் இப்போ இந்த காலத்தில் தேங்க்யூ சுதீரன் முதலாவது, ஏன்னா நீ கூப்பிட்டுருக்காங்க அந்த படத்தை நடிக்கிறேன், யாருப்பா சான்ஸ் கொடுப்பா அந்த மாதிரி கொடுத்துருக்காங்களே அதுக்காக ஒரு நன்றி சொல்லிடுவோம். படம் நிஷ படம் பார்த்துட்டேன். இந்த படத்தை விட இந்த குவாலிட்டி கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குன்னு சொல்லுவேன். அது எந்த அளவுக்கு நான் சொல்றது உண்மையாக இருந்துச்சுன்னா நீங்கள் தேட்டரில் தான் பாருங்க. அக்ரினை வருகின்ற 29 ஃபெப்ரவரி 4 தலைவர் சீஸ்.